மதுரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் வசிக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு காதொலி கருவிகள், நவீன சக்கர நாற்காலிகள் மற்றும் செயற்கை கால்கள் போன்ற நலத்திட்ட உதவிகளை நிதித்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் வழங்கினார். மாற்றுத்திறனாளிகள் அளித்த மனுக்களை பரிசீலித்து தகுதியானவர்களுக்கு இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. அப்போது பேசிய அமைச்சர், அனைத்து தரப்பு மக்களுக்கும் மாவட்ட நிர்வாகம் மூலம் நலத்திட்ட உதவிகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருவதாகவும், குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் குறித்து அரசு கூடுதல் கவனம் செலுத்தி வருவதாகவும் தெரிவித்தார். மின் இணைப்பு எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைக்க நாளை முதல் டிசம்பர் 31 தேதி வரை சிறப்பு முகாம்கள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வரும் டிசம்பர் 31 தேதி வரை ஆதார் இணைப்பின்றி மின் கட்டணத்தை செலுத்தலாம் என்று மாநில மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். ஆதார் எண்ணை இணைப்பதால் 100 யூனிட் இலவச மின்சாரத்தில் எந்தவித மாற்றமும் இல்லை என கூறியுள்ள அமைச்சர், குடிசை மற்றும் விவசாய மின் இணைப்புகளுக்கான இலவச மின்சாரமும் தொடர்ந்து வழங்கப்படும் என்று உறுதியளித்துள்ளார். தமிழக அரசு பொறுப்பு ஏற்ற நாள் முதல் அனைத்து கோவில்களுக்கும் குடமுழுக்கு விழா நடைபெற்று வருவதாக மாநில கைத்தறி மற்றும் துணி நூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி தெரிவித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே உள்ள ரத்தினகிரி பாலமுருகன் கோயிலில் வள்ளலார் ஜோதி தரிசனம் காண்பித்த 152 ஆண்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அமைச்சர் காந்தி பேசுகையில், தமிழகத்தில் சிறந்து செயல்படும் துறைகளில் இந்து சமய அறநிலையத்துறையும் ஒன்று என்றும், தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் அறநிலையத்துறை கல்லூரிகள் அமைக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டத்தில் வெற்றி தமிழா என்ற தலைப்பில் தொழில் நெறி வழிகாட்டு கண்காட்சி மற்றும் கருத்தரங்கம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசிய திருவனந்தபுரம் பத்திரிகை தகவல் அலுவலகம் மற்றும் மக்கள் தொடர்பு அலுவலகத்தின் கூடுதல் தலைமை இயக்குனர் வி பழனிசாமி, மாணவர்கள் எவ்வாறு போட்டித் தேர்வுக்கு தயாராக வேண்டும் என்றும், தமிழ் வழி கல்வி பயின்ற மாணவர்களும் போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற முடியும் என்றும் கூறினார். மேலும் அனைத்து மாணவர்களும் கடுமையாக படித்தால் தங்களுடைய இலக்கை அடைய முடியும் என்றும் கூறினார். போட்டித் தேர்வுகளில் வெற்றியடைய பல்வேறு வழிமுறைகளையும் மாணவர்களுக்கு அவர் எடுத்துரைத்தார். மத்திய தோல் ஏற்றுமதி கழகத்தின் செயல் இயக்குனர் ஆர் செல்வம் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். தமிழகம் முழுவதும் இன்று 2 நாளாக வாக்காளர் பட்டியல் திருத்த பணிக்கான சிறப்பு முகாம் நடைபெற்றது. வாக்காளர்கள் தங்களது வாக்கினை செலுத்த செல்லும் அனைத்து இடங்களிலும் காலை 10 தொடங்கிய இந்த சிறப்பு முகாம் மாலை 5 வரை நடைபெற்றது. முன்னதாக இதுவரை வாக்காளர் பட்டியலில் பெயரை சேர்க்காதவர்கள் இந்த சிறப்பு முகாமை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டிருந்தது. பெரம்பலூரில் மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் சார்பில் அறியப்படாத சுதந்திர போராட்ட வீரர்கள் மற்றும் மக்கள் நலத்திட்டங்கள் என்ற தலைப்பில் 3 சிறப்பு புகைப்பட கண்காட்சி நிறைவு விழா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு மத்திய மக்கள் தொடர்பு கள விளம்பர அலுவலர் தேவி பத்மநாபன் தலைமை வகித்து மத்திய அரசின் நலத்திட்டங்கள் குறித்து விளக்கி பேசினார். கண்காட்சியில் அறியப்படாத சுதந்திர போராட்ட வீரர்களின் புகைப்படங்கள் இடம்பெற்றிருந்தன. போராட்ட வீரர்கள் குறித்த திரைப்படமும் ஒளிபரப்பப்பட்டது. கல்லூரி மாணவ மாணவியர் கலந்து கொண்டு புகைப்பட கண்காட்சியை பார்வையிட்டனர். கள விளம்பர உதவியாளர்கள் அருண்குமார், ரவீந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நினைத்தாலே முக்தி தரும் தலமாகவும், பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாகவும் விளங்கக்கூடிய உலக புகழ்பெற்ற திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் ஆலய திரு கார்த்திகை தீப திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இன்று அதிகாலை ஆலயத்தின் நடை திறக்கப்பட்டு அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கும் பஞ்சமூர்த்திகளுக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. பின்னர் பஞ்சமூர்த்திகள் தங்க கொடிமரம் முன்பு எழுந்தருள, சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க தங்க கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது. 10 நடைபெறும் இவ்விழாவை ஒட்டி காலை மாலை இரு வேளைகளிலும் சுவாமி 4 மாட வீதிகளை சுற்றி திருவீதி உலா இடம்பெறும். தீப திருவிழா நடைபெறும் டிசம்பர் 6 தேதியன்று அதிகாலை ஆலயத்தில் பரணி தீபமும், மாலை 6 2668 அடி உயரமுள்ள அண்ணாமலையார் மலை உச்சியின் மீது மகா தீபமும் ஏற்றப்படுகிறது.